ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேபியின் மதுரை சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, உப்புக்கண்ட எலும்பு சால்னா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம். உப்புக்கண்டனாலே தெரியும், நம்ம வந்து கறியை வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறதான். ஸோ அதில் எலும்பு குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதுதான் உப்புக்கண்ட எலும்பு. இந்த சேஃபில் தான் உப்புக்கண்ட எலும்புன்னு சொன்னாலே நம்ம வந்து கடையில் கேட்டாலுமே அந்த சேஃப்க்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, இப்படி நடுவில் ஓட்ட இருக்கும். ஸோ இதுதான் உப்புக்கண்ட எலும்பு. ஸோ இதில் வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு கலந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உப்புக்கண்ட எலும்பை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது ரொம்பயுமே டேஸ்டான குழம்பு. நம்ம நார்மலாக வைக்கிற எலும்பு குழம்பை விட இது ரொம்ப பல மடங்கு டேஸ்ட் உள்ளது. ஏன்னா உப்புக்கண்ட நல்லா காஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே நம்ம போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டிடுவோம். பாருங்க, நல்லா நான் வதக்கிட்டேன். மேலே உள்ள எலும்பு ஒரு சிலது வந்து காஞ்சுதான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த எலும்பில் வந்து ஆல்ரெடி கொழுப்பு எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து உருகி நல்லா மெல்ட் ஆகி நல்லா எண்ணெய் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி போட்டுக்கலாம். நல்லா சுருள் அளவுக்கு கிண்டிடுவோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கொழுப்பு எல்லாமே உருகிடும். இப்போ நம்ம வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு கிண்டி கிண்டி இருக்கிறோம். பாருங்கள், மசாலா நல்லா மிங்கிலாகிற அளவுக்கு கிண்டியாச்சு. இப்போவே அப்படி ஒரு வாசடிக்குது. இதில் வந்து இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டுருவோம். உப்புக்கண்ணா எலும்பு சால்னா ரொம்பவுமே டேஸ்டான சால்னா தான் இது. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஸோ தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். பாருங்க, எல்லாமே போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டோன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கிண்டியாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும். ஏன்னா எலும்பு வந்து நல்லா வேகணும். உப்புக்கண்ட எலும்பு அப்படின்னா வெறும் எலும்பு கிடையாது, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கறியோடு சேர்த்து அவங்களே வெட்டி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்துருக்கப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றிடுவோம். குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வேக வச்சுருவோம். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். குக்கரை மூடியாச்சு. ஸோ அஞ்சாறு விசில் வரட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை திறந்து பார்ப்போம். சூப்பரான உப்புக்கண்ட எலும்பு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். கத்திரிக்காவை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக அதில் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மிலேயே போட்டு இந்த கத்திரிக்காய் அதை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ சிம்மிலேயே போட்டு நம்ம அதை வேக வச்சுருவோம். அவ்வளோதான், நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வந்து வேக வச்சுருவோம். கத்திரிக்காய் வெந்துட்டு அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் மூடி வச்சுருவோம். வாங்க, கத்திரிக்காய் வெந்துருச்சா, குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கத்திரிக்காய் எல்லாமே வெந்து நல்லா
அந்த உப்பு கண்டா எலும்பு கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா நம்ம விசில்ல போட்டதுனால நல்லா வெந்திருச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான உப்பு கண்டா எலும்பு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதுவுமே போட்டால் நல்லாவே இருக்காது. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா கத்திரிக்காய் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் பாருங்க, எலும்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான இந்த குழம்பை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.